பெருமாள் முருகன் அவர்கள் எழுதின பூக்குழி நூலுக்கான விமர்சனத்தை நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பகுதி ஒன்றில் நான் இந்த நூலுக்கான அறிமுகத்தை வழங்கியிருக்கேன். நீங்கள் அந்த நூலை இன்னும் படிக்கலைன்னா அந்த காணொலியை கட்டாயம் பாருங்கள். அதே போல் பகுதி ரெண்டையும் கட்டாயம் பாருங்கள். தொடர்ந்து இந்த நூலுக்கான ஸ்பாயிலர்ஸ் இந்த காணொலியில் இருக்க போகுது. நீங்கள் ஏற்கனவே இந்த நூலை படிக்கலைன்னா கொஞ்சம் கவனத்தோடவே இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. ஜாதி அமைப்புக்கு உள்ள ஒரு முக்கியமான கூறை அவர் இந்த நூலில் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு. அந்த முக்கியமான கூறு பற்றி கேஸ்ட் நூலில் இசபெல் வில்கர்சன் பேசியிருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் அந்த சமூக ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிற அறிஞர்கள்லாம் பேசியிருப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் படிச்சிருக்கேன். என்னோடய சொந்த உதாரணம் கிடையாது, நான் வெளியே படித்த உதாரணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பறவை ஒரு கூண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூண்டு கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த சிறை கம்பி அப்படிங்கிறது அந்த கட்ட கட்டமாக இருக்கு இல்லையா, அது கிட்ட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூண்டு இருக்கிறதே தெரியாது, நீங்கள் சிறையில் இருக்கிறதே தெரியாது. அது தூரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது கூண்டுனே உங்களுக்கு தெரியும். எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட போய் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மாதிரி ஒரு கூண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு இறுக்கம் நிறைந்த அமைப்பாக தான், கிட்ட போய் நுணுக்கி பார்த்தா எதுவுமே சின்ன விஷயம்தான், உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியாதுன்னா வெளியேறது பார்த்தீங்கன்னா அது ஒரு கூண்டாக இருக்கும். ஜாதி மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே ஆதிக்க அமைப்புகள் இப்படித்தான் இயங்கும். அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நம்பிக்கை கொள்ள வைக்கும். இந்த வாழ்க்கை மாறிடும், நாளைக்கு நல்லா இருப்போம் அப்படின்னு உங்களை நம்ப வைக்கும். நீங்கள் நம்புவீங்க, இது மாறிடும் அப்படின்னு நம்புவீங்க, இது ஒன்று தானே அப்படின்னு நம்புவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது உடஞ்சி போயிடும். சரி முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னு நம்ம நினைக்க மாட்டோம். சரி அடுத்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம்னா நாம் முன்னேறிடலாம், வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நினைப்போம். அது நடந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது, இப்படி போய்கிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கையை இழக்க விடாமல் வச்சுருக்கோம். ஆனால் உங்களை வெளியவே போக விடாது, உங்களை தட்டி 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 கீழேயே வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நம்புவீங்க. அந்த ஒரு பறவையானது ஒரு குட்டி அந்த சட்டத்துக்குள்ளே அந்த சிறை கம்பிகளுக்குள்ளே இருக்கிற அந்த ஓட்டையில் தெரிகிற வெளியே உலகத்தை பார்த்து, ஓ நம்மளும் அதை வெளியே போகலான்னு நினச்சி நினச்சி பறந்து பறந்து போய் போய் இந்த கம்பியில் அடிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஜாதி அமைப்புக்குள்ளே இருக்கிற மக்களாக இருக்கட்டும், H4 மாதிரியான வீசாவில் இருக்கிற மக்களுமே எடுத்துக்கோங்களேன், அந்த ஆதிக்க அமைப்புகள் அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும், நீங்கள் வெளியே போயிடலான்னு நினைப்பீங்க, அடித்து பறந்தீங்கன்னா அந்த கம்பியில் பட்டுப்பட்டு விழுவீங்க. அதை இந்த நூலில் அவர் சொல்லலை, அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு. சரோஜாவும் குமரேசனும் இந்த ஊருக்கு வரப்ப என்ன நினைக்கிறாங்க, இப்படி நம்ம வாழ்ந்துடலாம் ஒரு நம்பிக்கையோடு வராங்க. நம்பிக்கை அந்த கிராமம் கொடுக்குது, ஆனால் அவங்கள வாழ விடலை. கடைசியாக அவள் என்ன நினைக்கிறா, ஒரு கட்டத்தில் தனக்கு குழந்தை பிறந்தா இந்த ஊர் தன்னை ஏற்றுக்கும் அப்படின்னு நினைக்கிறா, இல்லை தன்னோட நல்ல குணங்களை இவங்க பார்த்துட்டான் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறா. எதுக்குமே அந்த கிராமம் அசராது, அந்த நம்பிக்கை கொடுக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே பிரச்சனை. வந்ததும் எடுத்த எடுப்பில் இவங்களுக்கு இந்த ஊர் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சிருந்தா ஊரை விட்டு போயிருப்பாங்க, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நகரத்துக்கு போயிருப்பாங்க, தோளூருக்கு போயிருப்பாங்க, அங்கே போய் பொழைச்சிருப்பாங்க. ஆனால் நம்பிக்கை கொடுத்துச்சு, வாழ்ந்துடலாம், கஷ்டம் இருக்கும், ஆனால் ஒரு 2 வருஷம் கழிச்சு சரியாக போயிடும், ஒரு 20 வருஷம் கழிச்சு சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை குடிச்சு பார்த்தீங்களா. நம்பிக்கை கொடுத்து அவங்களை அங்கே இருக்க வச்சது, இருக்க வச்சு என்ன பண்ணுச்சு, கட்டில் சரோஜாவே முடிச்சிருச்சு. அதுதான் அந்த அமைப்போட ஒரு வீரியம். அவளுக்கு அந்த பயம் முதல்லையே ஆரம்பத்துலேயே இது ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு அவங்க வெளியே போயிருப்பாங்க. ஒத்து வரும், நம்ப வைக்கும், உங்களை ஆசைப்பட வைக்கும், உங்களை கனவு காண வைக்கும், ஆனால் அவங்கள வெளியே விடாது, இறுக்கி போட்டுரும். அதை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருந்தார். அது படிக்கிறதுக்கு ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்துச்சு எனக்கு. அந்த மூச்சு விட முடியாமல் ஒரு உணர்வு இருக்குள்ள நமக்கு, மூச்சு தண்ணர் வைக்கிற உணர்வு, அந்த உணர்வு அந்த நூல் அந்த கதையை ஏற்படுத்தி வெளியவே விடாது, ஆசை காட்டி அடிமைப்படுத்தும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருந்தார். ஜாதி அமைப்போட இயக்கத்தில் அவர் காட்சிப்படுத்தியிருந்த அடுத்த அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி அமைப்புங்கிறது ஒருத்தன் அவனோட இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மேலே போக முயற்சி பண்ணுனா அவனை அந்த இடத்துல கொண்டு போய் திரும்ப வைக்க முயற்சி செய்யும். அது முயற்சி செய்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்த்து எல்லாரும் அதை செய்ய ஆரம்பிச்சுட்டா அந்த அமைப்பே இல்லாமல் போயிடும். ஜாதி அமைப்பு அப்படிங்கிறது தண்ணி மாதிரி, நிலம் மாதிரி, நம்ம கண்ணில் பார்க்கக்கூடியதோ கையில் தொடக்கூடியதோ கிடையாது. அது மனிதர்களோட கூட்டு மனசில் வாழக்கூடியது. எப்படி சட்டம் அப்படிங்கிறது நிஜத்தில் ஒன்று கிடையாது, நம்ம எல்லாரும் நம்புறதுனால தான் சட்டம் ஒன்று இருக்குது. நம்ம எல்லாரும் சட்டம் ஒன்று இல்லைன்னு தூக்கி போட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சுன்னா சட்டம் ஒன்று இல்லை, காசு அப்படி தான். 100 ரூபாய் தாளுக்கு, வெறும் தாளுக்கு என்ன மரியாதை, ஒரு மரியாதையும் கிடையாது. நம்ம எல்லாரும் அதுக்கு மரியாதை இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனால தான், மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறதுனால தான் அதுக்கு மதிப்பு இருக்குது. அதே மாதிரி தான் ஜாதிய அமைப்புங்கிறது, அதுக்கு எல்லாரும் மதிப்பு கொடுக்கறதுனால, மனிதர்களோட மனசில் அது வாழ்கிறதுனால தான் இருக்குது. சில பேரோட மனசில் அது வாழாது,
எனக்கு அது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்து மற்றவங்க எல்லாரும் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டா ஜாதி அமைப்பு இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? அந்த மாதிரி வெளியே போய் அந்த அமைப்பை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறவங்கள, வெளியே போகிறவங்கள உடனே வா அப்படின்னு அடித்து பிடிச்சதுக்கு உள்ளே போகணும். அப்படி உள்ளே போட்டால் நீ அடங்கலை அப்படின்னா நீ வேண்டவே வேண்டாம், நீ இந்த உலகத்துக்கே வேண்டாம். எங்களோட அமைப்பை நீ சிதைக்கிற அப்படின்னா இன்னும் நாங்கள் எங்கள் அமைப்புலேருந்து மட்டும் விளக்க மாட்டோம், உன்னை ஒத்தி மட்டும் வைக்க மாட்டோம், இன்னும் உலகத்துலேருந்தே அனுப்பிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் காட்சிப்படுத்திருக்காரு. இல்லைன்னா ஏன் ஜாதி அமைப்பு இத்தனாலாம் நிலைப்பட்டுருக்கு? நிறைய சமயத்தில் நம்ம நினைப்போம் அதை தாண்டி வந்துடணும், அதை வெளியே விட்டுட்டு வாங்கன்னு. அப்படி விட்டுட்டு வர முடியாது, வெளியே விடாத அந்த அமைப்பு அதை உங்களை திரும்ப 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 அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சட்டங்கள் மூலயமா தான் நம்ம உடச்சி வெளியே வந்திருக்கோம். அந்த சட்டங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி வர ஆரம்பித்த காலகட்டத்தில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே மக்களுக்கு இல்லை. இந்த கதையில் பாருங்களேன், குமரேசன் ஜாதியை ஒரு பெரிய பொருட்டான நினைக்கலாம், சரோஜா ஜாதியை ஒரு பெரிய பொருட்டான நினைக்கலாம். அவன் திருமணம் பண்ணிட்டு வந்து வாழ ஆரம்பிச்சிடுறான் அந்த ஊரில். மற்றவங்க எல்லாம் நீ ஜாதியை வேறு ஜாதி பண்ணிக்கலான்னு பண்ணிட்டு அப்படின்னு ஒரு பெருசுப்படுத்தும் போது அவன் அதை அலட்டிக்கலை, அவன் ஜாதியை பார்க்கலாம், அலட்டிக்கவே இல்லை. அடுத்து என்ன ஆகுது? உடனே ஓ, இவன் அலட்டிக்க மாட்டேங்கிறான், இவனும் நிம்மதியாக வாழ்கிறான், அப்படிலாம் வாழ விட்டுறக்கூடாது, அதை பார்த்து எல்லா பசங்களும் ஊரில் போய் வேறு ஜாதி பண்ணிக்கலான்னு என்ன பண்ணுறது, பொண்ணுங்க வேறு ஜாதி பண்ணிக்கலான்னு என்ன பண்ணுறது, அப்படிலாம் விட்டுறக்கூடாதே, திரும்ப அவனத்திக்கு உள்ளே போடு. அடுத்து உள்ளே போடுறதுக்கு என்ன பண்ணலாம்? அவனை ஊரை விட்டு ஒத்தி வைக்கலாம். ஊரை விட்டு ஒத்தி வச்சதுக்கப்புறம் அவன் அதுக்கப்புறம் வருத்தப்பட்டிருந்தானா, அவங்க அம்மா மாதிரி குழம்பியிருந்தான்னா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் நிம்மதி அடைஞ்சிருக்கும், அந்த ஜாதி அமைப்பு நிம்மதி அடைஞ்சிருக்கும். ஆனால் அடைஞ்சிச்சா? நிம்மதி அடையல. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு பிறகும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையோ ஒரு ஜாதி அமைப்புலேருந்து விலகிய ஒரு வாழ்க்கையோ வாழ முயற்சிக்கிறாங்க. அவங்க அக்கா சீரு கூப்பிட்டதும் இவங்க ரெண்டு பேரும் தரட்டி கிளம்பி போகிறாங்க. அதுதான் அவங்களுக்கு அந்த கோபத்தை ஏற்படுத்துது. நீ வேறு ஜாதி பண்ண கல்யாணம் பண்ணுறது கூட கோவம் கிடையாது, நீ வேறு ஜாதி பண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியா, உனக்கு சமூகத்தில் எந்த அந்தஸ்து கொடுக்குறோமோ அந்த அந்தஸ்தில் நீ இருந்துட்டு போயிருந்தேன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, உனக்கு ஒரு கீழே ஒரு இடம் கொடுத்துட்டேன்ல, நீ அந்த இடத்துல இருந்துட்டு போயிருந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ என்ன பண்ணுற, ஊர் பார்க்க மகிழ்ச்சியாக ஊர்வலம் வர, அது எனக்கு பிடிக்கல. அப்போ நீ வரக்கூடாதுன்னா உன்னை நான் என்ன செய்யணும்? உன்னை தடுக்க முயற்சி பண்ணணும். நீ அதுக்கும் மாட்டங்களன்னா என்ன பண்ணுவேன்? நான் முடிச்சிருவேன். நான் அந்த மாதிரி ஒரு உதாரணம் இது ஊருக்கு தேவையில்லை அப்படிங்கிறது. அதுதான் இந்த மாதிரியான ஆதிக்க அமைப்புகள் வலுப்பெற்று இத்தனை காலம் நிலைச்சிருந்ததுக்கான காரணம். அதை இந்த நூலில் அவர் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திப்பாரு. ஏன் திடீர்னு அந்த ஊர் கொந்தளிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மகிழ்ச்சியாக ஊர்வலம் வந்தாங்க, புதுமண தம்பதியெல்லாம் வந்தாங்க, அப்படிலாம் வந்தால் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர் அந்த செயலை செஞ்சது. ஏன் அந்த செயலை அந்த இடத்துல செஞ்சதுன்னா அதுக்கான காரணம் அதுதான். அதை இவர் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார். இந்த நூலில் வர ஒரு சில வரிகளை நான் படித்து காட்டுறேன். எங்கே நடக்குது இந்த காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரேசனை ஊரை விட்டு தள்ளி வைக்கும்போது உறவினர்கள்லாம் வராங்க. அப்போ குமரேசன் போய் அவங்கக்கிட்ட பேசுகிறான். அதை பற்றி சரோஜா நினைக்கிற மாதிரியான ஒரு சில வரிகள் பாருங்கள். யாரையோ பார்த்து வாங்க தாத்தா வாங்க மாமா என்று சொல்வது கேட்டது. வரிசை வைத்து கூப்பிடும் இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. யாரை பார்த்தாலும் உடனே வாங்க என்று கையெடுத்து விடுவார்கள். பிடிக்காதவர்களை அதே கை அடித்து விரட்டவும் எந்நேரமும் தயாராக இருக்கும். இந்த ஒரு பத்தியில ஒரு கொங்கு தமிழோட அந்த மரியாதை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அவர் அழகாக காமிச்சிட்டார். ஏன்னா இதை நிறைய இடங்கள் நான் பேசியிருக்கேன், என்னோட நண்பர்கள் இதே வட்டார வழக்கு பேசக்கூடிய நண்பர்களும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, எல்லாரையும் வாங்க வாங்க அப்படிம்பாங்க, எங்கே போட்டு பேசுவாங்க, என்னங்க என்னங்க அப்படிம்பாங்க. அதே என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நமக்கு தேவையில்லாதவங்க ஆயிட்டாலோ இல்லை தாழ்த்தப்பட்ட சாதின்னு ஆயிட்டாலோ தூக்கி போட்டுருவாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. சின்ன குழந்த 4 வயசு குழந்தையெல்லாம் 60 வயசுக்காரங்கள பேர் சொல்லி கூப்பிடும், மரியாதை இல்லாமல் கூப்பிடும். அப்போது உங்கள் மரியாதை அப்படிங்கிறது, இந்த மரியாதை கலந்த தமிழ் அப்படிங்கிறது உங்கள் ஜாதிக்காரங்களுக்கும் இல்லை உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கும் மட்டுமானதா அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அதை இந்த நூலில் அது 4 வரி கூட கிடையாது, அந்த 4 வரியில் அழகாக காமிச்சிட்டு போயிட்டார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சே. நான் இந்த பகுதியிலிருந்து சென்னை போகிறவர்களாக இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்க, அங்கே எல்லாரும் மரியாதை இல்லாமல் பேசுவாங்க அப்படிவாங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பேசுவாங்க, வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் இப்படி தான் பேசுவாங்க, ஜாதி வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் இப்படி தான் பேசுவாங்க. அமெரிக்கா போய் பார்த்தா எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, எல்லாரையும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்க கூட அவங்களோட அம்மாவோட நண்பர்களை இல்லை தன் நண்பர்களோட அம்மாவையெல்லாம் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, மிஸ் சுபாஷினி அப்படி தான் கூப்பிடுவாங்க. மரியாதை இல்லைன்னு சொல்லிட முடியாது அதை. ஆனால் இங்கே நம்ம ஊரில் அப்படி கிடையாது, எல்லாத்தையும் மரியாதை மரியாதை போம், மரியாதை சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் கடைசியில், அவங்க நமக்கு ஆகாதவங்களாயிட்டா அவங்கள உடனே தூக்கி கீழே போடுறதும், இல்லை அவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருந்தால் உடனே அவங்கள ஏசுறதும், அது என்ன மரியாதை?
அதில் என்ன மரியாதை இருக்குன்னா, என்னோட வலுவானவனுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பேன்னா அதுதான் மரியாதையாக. அந்த விஷயத்த அவர் இந்த நூலில் கேள்வி கேட்டிருக்காரு. எனக்கு அதை படிக்கும்போது மனசு நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் கொங்கு தமிழில் பேசலாம் இல்லை அப்படின்னு. நான் ஏன் பேசணும்? இந்த எனக்கு கொங்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். அதில் நிறைய வார்த்தைகள், அழகான வார்த்தைகள் இருக்குது. சங்க இலக்கியத்தோட தொடர்ச்சி இன்றைக்கு வரைக்கும் கொங்கு தமிழில் இருக்குது. ஆனாலும் அதில் உள்ள அந்த ஜாதி அமைப்பு அப்படிங்கிறது எனக்கு நெருடல் தர்றதால நான் அந்த வட்டார வழக்கில் நான் பேச மாட்டேன். நான் ஒரு பொது வழக்கில் பேசிட்டு போகிறேன். தொல்காப்பியம் பேசினா ஒரு பொது வழக்கில் பேசிட்டு போகிறேன். நான் சாதாரண எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு பொது வழக்கில் பேசிட்டு போகிறேன் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கேன். அதை இந்த நூலில் அவர் ரொம்ப அழுத்தமாக விளக்கியெல்லாம் சொல்லிகிட்ருக்கல, போகிற போக்கில் பட்டும் படாமல் சொல்லிட்டு போயிருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை படிக்கும்போது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த நூல்லையோ படங்கள்லையோ கட்டுரைகள்லையோ பேசப்படாத ஒரு முக்கியமான விஷயத்த, கிராமங்களை பற்றின முக்கியமான விஷயத்த பெருமாள் முருகன் இந்த கதையில் பேசியிருக்கார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் எல்லாருக்கும் பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது, அவங்களோட சொந்த பேரை பயன்படுத்தாமல் ரொம்ப ரொம்ப கீழ்மைப்படுத்தக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது. எப்பவுமே எல்லா கிராமங்கள்லையுமே தாழ்த்தப்பட்ட சாதி மக்களுக்கு ஒரு நல்ல பேர் வைக்க விடமாட்டாங்க. அவங்கள ஒரு அழகான பேர் வச்சு கூப்பிடக்கூட விடமாட்டாங்க. அவங்கள ரொம்ப தாழ்த்தி பேசுவாங்க, அது இருக்கும். ஆனால் மற்ற ஊர்களில் எனக்கு தெரில எப்படி இருக்கும்னு. எல்லாரையும் இந்த மாதிரி பட்டப்பேர் வச்சு கூப்பிட்ற பழக்கம் கிராமங்களில் உண்டா இருந்திருக்கான்னு எனக்கு தெரில. ஆனால் எங்கள் பகுதியில் அந்த பழக்கம் இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும், நான் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் இந்த பெரியவர்கள் அந்த மாதிரி பட்டப்பேர் வச்சு கூப்பிட்றதை நான் பார்த்துருக்கேன். யாரையுமே அவங்களோட பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க. இந்த நூலில் வர்ற அளவுக்கு மோசமானு எனக்கு தெரில, அப்படி இருந்துச்சா எனக்கு தெரில. ஆனால் அந்தளவுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஒருத்தங்க ஊரில் வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு கோவிந்தாத்தாள்னு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து ஒருத்தங்களை குட்டகோவிந்து கட்டகோவிந்து அந்த மாதிரி தான், மொட்டையா அப்படி தான் கூப்பிடுவாங்க. அதாவது சின்ன வயசில் எப்போது ஒரு நாள் அவங்க மொட்டை அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பேர் அதுலேருந்து மொட்டையன் கட்டையன் குட்டையாக இருந்தால் அவங்க கட்டையன். அவங்களுக்குன்னு ஒரு பேரே இருக்காது. ஒரு 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 மரியாதையான பேரை வச்சு கூப்பிட்றதுக்கெலாம் விட மாட்டாங்க. அதே ஒரு பெரிய ஆளாக இருந்தால் அவங்கள வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து பதவியிலே இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு பதவியில் உதாரணத்துக்கு அவங்க ஒரு காவல்துறையிலே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு மீசக வச்சுருப்பாங்க, உடனே அவங்க வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிடுறது. என்ன உதாரணம் சொல்கிறேன், நிஜம் என்ன நிஜமாக அவங்க வைக்கிற பேரெல்லாம் சொல்கிறேன்னா என்னை அடிக்க வந்துடுவாங்க, அதனால் நான் சொல்ல மாட்டேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன், அவங்க இன்ஸ்பெக்டராகவே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்ஸ்பெக்டர்ன்னு, அவங்களுக்கு இவங்களை பிடிக்கும். அந்த ஊரில் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியிலேருந்து வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நலப்புலம்லாம் வச்சுருக்காங்க, மரியாதையான ஆளுனா அவங்களுக்கு அந்த பட்டப்பேர் வந்து ரொம்ப பெருமையான பட்டப்பேராக இருக்கும். மற்றவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா, தாழ்த்தப்பட்ட சாதிகளை தவிர்த்து அதிக சாதியை சேர்ந்தவங்களாகவே இருந்தாலுமே கூட, அந்த ஒரு எளிமையான ஒரு சாதாரண மனிதனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட பட்டப்பேருங்கிறது ரொம்ப ரொம்ப இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பட்டப்பேராக தான் இருக்கும். அதே பதவியில் இல்லை வசதி வாய்ப்பு உள்ளவங்களுக்கான பட்டப்பேருங்கிறது மரியாதையான பட்டப்பேராக இருக்கும். அந்த மரியாதையான பட்டப்பேருமே கூட நீங்கள் நல்லா பிழைக்க வரைக்கும் தான், நீங்கள் நல்லா பிழைக்கலனா நீங்கள் தூக்கி போட்டு உங்களுக்கு ஒரு மோசமான பட்டப்பேர். அந்த பட்டப்பேரை வச்சு தான் கூப்பிடுவாங்க. இந்த கதையில் அதையும் காட்டியிருப்பார். குமரேசன் 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 கூப்பிட மாட்டாங்க, ஒரு கேவலமான பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அதை வந்து சரோஜா வருத்தப்படுவா, என்ன குமரேசன் இவ்வளோ ஒரு அழகான பெயர், அதை விட்டுட்டு இவங்க இப்படி கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பார். அது அது அந்த விஷயத்த நான் இந்த நூலில் பார்த்தேன். அது ஏன் அந்த மாதிரியான ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிட்றாங்கன்னா, சமூக அமைப்பில் நீங்கிறவன் தனியாகலாம் கிடையாது. உனக்குன்னு ஒரு தனி உரிமை கிடையாது, உனக்குன்னு ஒரு தனியான அந்தஸ்தோ மரியாதையோ கிடையாது. இந்த சமூக அமைப்பில் நீயும் ஒருத்தன், அவ்வளோதான். இந்த சமூகத்தில் ஒரு அங்கம்ங்கிறது தான் உன்னோட வாழ்க்கையோட மொத்த சாராம்சமே ஒழியா, அதை தவிர உனக்கு ஒன்றும் கிடையாது. உனக்கு பேர் வச்சு கூப்பிட்டு உன்னை தனியாக இருக்க விட்டால், உன்னை ஒரு மரியாதையாக வாழ விட்டுட்டா, நீ இந்த சமூக அமைப்பை விட்டு வெளியே போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? அதனால் அப்படி விடவே கூடாது. உன்னை பற்றி நீ உயர்வாக நினச்சிக்கவே கூடாது அப்படின்னா, உன்னை திரும்ப திரும்ப ரொம்ப மரியாதை இல்லாத பட்ட பேர் வச்சு கூப்பிட்றது தான் எங்களுக்கான ஒரே வழி. அதனால் நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம் அப்படிங்கிறது தான் அந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிட்றதுக்கான பின்னாடி உள்ள உலகியல். அதை இந்த நூலில் ரொம்ப அழகாக அவர் காட்சிப்படுத்தியிருப்பார். அடுத்து குமரேசனோட அம்மாவை அவர் காட்சிப்படுத்தின விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் கதையை படிக்கும்போது, ஆரம்பத்தில் கதையோட முடிவு கிட்டத்தட்ட முடிவு வர வரைக்குமே குமரேசனோட அம்மாவை பார்த்தா நமக்கு அவ்வளோ எரிச்சல் வரும். ஒரு கொடுமையான மாமியார் கதை, கொடுமைக்காரியான ஒரு மாமியார் அப்படிங்கிறதுக்கான இலக்கணமாக அவங்க இருப்பாங்க. ரொம்ப சரோஜாவை திட்டுறதா இருக்கும், மேய்ச்சி பேச்சு பேசுகிறதா இருக்கட்டும், அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஆரம்பத்தில் ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு புரியாது. தாம் மருமகள் மேலே உள்ள ஒரு கடுப்பில், மருமகள் நிறமாக இருக்கா அழகாக இருக்கா அப்படிங்கிற கடுப்பில் பேசுகிறாங்களாட்டிருக்கு, இல்லை ஏதோ பொறாமையில் கடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பு தான் நமக்கு இருக்கும்.
நூலோட இறுதிக்கு வந்து மொத்தமாக நமக்கு திரும்பி பார்க்குறப்ப தான் ஏன் அவங்க அப்படி இருக்காங்கங்கிறது புரியும். அவங்க எப்படி பிறந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆதிக்க சாதியில் அண்ணன் தம்பி நாலு பேர்த்து கூட செல்வாக்காக பிறந்து வளர்கிற ஒரு பொண்ணு, கிட்டத்தட்ட சமூக அமைப்பில் அந்த கிராமத்து அமைப்பில் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய உயரிய இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த உயரிய இடத்துல தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிது. திருமணம் வரைக்கும் நல்லா போகுது. திருமணம் செய்ததுக்கப்புறம் ஒரு அவங்க பிறந்த இடத்த விட கணவரோட இடம் நிலம் அப்படிங்கிறது ஒரு மேட்டாங்காடு பாறை தனியாக வந்து குடியிருக்காங்க. அங்கே அண்ணன் தம்பி நாலு பேர் அப்படி எல்லாரும் தன்னை தையல் எடுத்து கையில் வச்சு தாங்குற ஒரு இடத்துலேருந்து சீர் சேர்க்க அத்தனை பேர் இருக்கிற ஒரு இடத்துலேருந்து இங்கே வந்து ஒரு மேட்டாங்காட்டில் இருக்காங்க. அதுலேயே அவங்க அந்தஸ்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எல்லா வேலையும் தான் செய்கிறாங்க. சரி பரவாயில்ல, அதாவது பரவாயில்லன்னு வாழ்ந்துட்டு இருக்கும்போது கணவர் இறந்துடுறாரு. கணவர் இறந்ததுக்கப்புறம் தன்னோட சொந்த தாய் வீட்டுக்கும் போக முடியல. இங்கே தான் இருக்க வேண்டியதுக்கு இங்கே மனிதர்களே இல்லாமல் தன் மகனை வளர்த்துறாங்க. இப்போது ஒரு கொங்கு பகுதியில் நிறைய சீர் உண்டு. அண்ணன் தம்பிக்கெல்லாம் இணை உடுத்துறது அப்படின்லாம் சொல்லி சீர்கள்லாம் உண்டு. அந்த மாதிரியான சீர்கள்லாம் அந்த தங்கச்சியோ அக்காவோ செய்வாங்க. நாலு அண்ணன் தங்கையோட நாலு அண்ணன்களோட அண்ணன் தம்பியோட பிறந்த ஒரு பொண்ணுக்கு அத்தனை முறை சீர் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அவளை அப்படி தலைமையில் வச்சு தாங்கிறதுக்கான ஒரு இடத்துல அவள் இருந்திருப்பாள். ஆனால் அவங்க அண்ணன் அவங்க கணவர் இறந்ததும் அவளுக்கு அவ்வளோதான், நீ விதவை, நீ ஓரமாக நின்று எந்த விஷயத்தையும் முன்னுக்கு போய் செய்யாத, நீ ஓரமாக நின்று அப்படின்ட்டுருவாங்க. அவ்வளோதான், தன்னோட அண்ணன் வீட்டில் எந்த விசேஷம் வந்தாலும் எதுக்கும் அவள் முன்னுக்கு போக முடியாது. இல்லைன்னா மொத்த உரிமை முதல் உரிமையை அவளுக்கும் அவர் கணவனுக்கும் கிடச்சிருக்கோம். கணவன் அதுக்கப்புறம் அவளுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. இப்பவே ஓரம் கட்டப்பட்டுறாள். இனிமேல் அவளுக்கு அந்த எதுவுமே திரும்பி கிடைக்காது. அவ்வளோதான். கணவன் யோசிச்சு பாருங்களேன், கணவன்லேருந்து தனியாக தன்னோட குழந்தையை வளர்த்துறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். சிங்கிள் மாமா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு சமூகத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி கணவனை இருந்த அம்மாக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுவே கஷ்டம். அதுக்கு தாண்டியும் சமூக அமைப்பில் தன்னோட இடம் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சுங்கிறது பெரிய கஷ்டம். சரி, இந்த இடத்துல இருக்கிற ஒரு அம்மாக்கோட மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தா, தனக்கு ஒரு மகன் இருக்கான், மகள் இருந்தால் கூட அவளுக்கு அந்த சிலாம் போயிடும். ஒரு மகன் இருக்கான், நாளைக்கு அவனுக்கு திருமணம் ஆகி வரும்போது தனக்கு ஒரு உயரிய அந்தஸ்து கிடைக்கும், திரும்பவும் தன்னோட அந்தஸ்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவள் நம்பிக்கையில் இருக்கான். அந்த நம்பிக்கையை தான் அவளை செலுத்திக்கிட்டு இருக்கு. தன்னோட காடு செழிக்கலை அப்படின்னாலும் சரி, நீ வெளியே போய் வேலையை பார்த்து சம்பாரிச்சிட்டு வா, அப்போவாது ஊரில் நாலு பேர் நம்மளை மதிப்பாங்களா இருக்கும். அந்த மரியாதையை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த மரியாதையை நம்பிட்டு எடுத்துருங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். தன்னோட மகனை ஒரு தன்னோட நல்வாழ்க்கைக்கான ஒரு வாய்ப்பாக தான் அவள் பார்க்குற, வேறு வழி இல்லை, அப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சமூக அமைப்பில் அவள் இருக்கா. தன்னோட பிறந்தவர்கள் பெண்களுக்கு யாருக்காவது தன்னோட மகனை திருமணம் செய்து வைக்க முடியுமான்னு நினைக்கிறான். இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஐயா அந்த மாதிரி ஒரு இடத்துல செஞ்சு வச்சுட்டா தனக்கு ஒரு மரியாதை கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த சமயத்தில் தான் இவன் போய் வேறு ஊர்லேருந்து வேறு ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ என்னாகுது, ஏற்கனவே இருந்த இடமும் போயிடுது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க. குடிக்கிறதுக்கு கூட நல்லது நீ இல்லாத இடத்துக்கு ஒதுக்கி வச்சிடறாங்க. ஏற்கனவே அது ஒரு மேட்டாங்காடு பாறைகளுக்குள்ளே வீடு, பெருசாக மனிதர்கள் வந்து போகாத ஒரு இடம், பக்கத்தில் யாரும் இல்லை, வர்றவங்க போகிறவங்க தான் வந்து பேசுகிறாங்க. அந்த வர்றவங்க போகிறவங்களும் இல்லை, அவ்வளோதான். அப்போது எங்கே இருந்து நான் எங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு தவிப்பு. அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி இருக்கிற மாதிரி தனக்குத்தானே பேசிக்கிறது, இல்லாதவங்கள பார்த்து பேசுறது, அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறான். அதுதான் அங்கே அப்படி இருக்கிறதுக்கான காரணம். ஆனால் இந்த சமூக அமைப்பு எப்படி என்ன சொல்லும் அப்படின்னா, மாமியார் கொடுமை, பெண்ணுக்கே பெண் எதிரி அப்படிங்கும். இங்கே பெண்ணுக்கு பெண் எதிரியா? பெண்ணுக்கு பெண் எதிரி தான். ஆனால் ஏன் பெண்ணுக்கு பெண் எதிரியா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கான குமரேசனோட அம்மாவுக்கான சமூக இடம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. அந்த அம்மாவை ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சது எது? அந்த சமூகம். அந்த சமூகத்தில் இது இதெல்லாம் இருந்தால் தான் உனக்கு அந்தஸ்து அப்படின்னு சொல்லும்போது, இது இது இருந்தால் தான் உன்னால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடைய முடியும் நீ ஒரு சமூக அமைப்பை சொல்லும்போது, அவங்க அந்த அதை அடைகிறதுக்கு தானே முயற்சி பண்ணுவாங்க. அதை அடையணும்னா என்ன பண்ணணும், இன்னொரு பொண்ணை வருத்தணும், இன்னொரு பொண்ணை நீ காயப்படுத்தணும் அப்படின்னா அதுதான் நடக்குது. அதை இந்த நூலில் அழகாக காட்சிப்படுத்திருப்பார். கடைசியில் சரோஜாவே வந்து ஒரு சில நேரங்களில் அவ்வளோ குடும்பப்படுத்துகிற மாமியாருக்காகவும் அந்த இறக்கம் வரும். ஒருவேளை இவங்க இப்படி பே இதனால தான் இப்படி ஆயிட்டாங்களோ அப்படின்லாம் யோசிப்பா. ரொம்ப குறைவாக தான் யோசிப்பா, ஆனால் அதை யோசிப்பா. அது குமரேசன் கேள்வியும் கேட்பாங்க கடைசியில், அப்போ நீ என்னை வளர்த்துனதெல்லாம் உங்கள் சந்தோஷத்துக்கு தான், என் சந்தோஷத்துக்கு, என் சந்தோஷத்துக்கு முக்கியமாகவே இல்லையான்னு. அது ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைகளை வளர்த்துறப்பையும் சரி, யாருக்காகவும் சரி, அவங்க மகிழ்ச்சிக்காக நம்ம இருக்குமா, இல்லை இந்த சமூகம் நம்மளை என்ன சொல்லும், இந்த சமூகத்தில் நம்மளோட இடம் என்ன அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு அவங்கள நம்ம வளர்த்துறோமா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை அவன் அழகாக கேள்வி கேட்டிருப்பான். எனக்கு இதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இந்த நூலில் எல்லாத்தையுமே அவர் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு வரியிலையும் பண்ணிட்டு போய் சட்டு சட்டு சட்டுன்னு, நீ என்னை வளர்த்துனது இந்த சமூகத்துக்காக தான், எனக்காக இல்லை அப்படின்னு கேட்குற கேள்வியாக இருக்கட்டும். சரோஜா வந்து இதுக்கெல்லாம் இப்போல்லாம் நல்ல மரியாதையாக பேசுங்க, அப்புறம் வேணாம் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிற இடமா இருக்கட்டும் மாதிரி. அப்புறம் இன்னொன்று, அந்த தண்ணி சேர்ந்துற காட்சி சொன்னேன் இல்லையா,
தாழ்த்தப்பட்ட மக்களை தனிக்கிட்டே விடாத அந்த ஒரு காட்சி, அது அது அறவரி தான் வந்திருக்கும். அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு பார்ப்போம், அத்தனையும் போகிற போக்கில் அவர் காட்சிப்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பார். அதுதான் எனக்கு இந்த நூலில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கதையை செஞ்சிருந்தது அவள் வந்து அவளை கொல்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ அவள் வந்து ஒழிஞ்சிகிட்டு இருப்பாள். ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது கடவுளை வேண்டுவா, எந்த கடவுளை வேண்டுவா, குமரேசனோட குலதெய்வத்தை வேண்டுவா, அந்த ஆதிக்க ஜாதியோட குலதெய்வத்தை வேண்டுவா. வேண்டின உடனேயும் சரசரசரம் சத்தம் கேட்டு அவள் இருக்கிற இடத்த அவன் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அவள் ஒரு வார்த்தை சொல்லுவாள், அந்த சாமி கூட அவங்களுக்கு தானா, எனக்கு இல்லையா அப்படின்பா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஆதிக்க ஜாதி கடவுள்கள் கூட அந்த ஜாதி அமைப்புக்காகத்தான் இருக்காங்க அப்படின்றத அவள் சொல்லும்போது, அந்த சாமி கூட அவங்களுக்கானதா அப்படின்னு சொல்லும்போது அது மேலோட்டமாக சொல்கிற வரியாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம் பாருங்களேன், பொருள் பாருங்களேன். ஆதிக்க ஜாதியோட கடவுள், அந்த கடவுளர், அந்த அமைப்பு கூட அது ஜாதி அமைப்புக்குள்ளான ஜாதி அமைப்பு கொண்டது தான். இதை இதை சொன்னால் நிறைய பேர்த்துக்கு வருத்தம் வரும். தோ பரமசிம்மம் அவர்கள் திரும்ப திரும்ப வந்து பெரியார் நாட்டார் வழிபாட்டை எல்லாம் எதிர்க்கலை. அவர் வந்து வெளியே அந்த வடமாநிலங்கள்லேருந்து வந்த பெரிய பெரிய கடவுள்களை தான் எதிர்த்தார். நாட்டார் வழிபாட்டை அவர் எதிர்க்கலன்னு திரும்ப திரும்ப தோ பரமசிவம் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கார். அதாவது இதெல்லாம் இந்த இதெல்லாம் அவர் எதிர்க்கலை, இந்த ஜாதி இந்த கடவுள்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார், அவர் ஏற்றுக்காத கடவுளர் வேற அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப பேசுவார். அதை நிறைய பேர் உருவாங்கிக்கிட்டு ஓ அப்படி தானா நினச்சிட்டு இருக்காங்க, ஏதோ நாட்டார் வழிபாட்டு கடவுள்கள் சாதி அமைப்பை தூக்கி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நிறைய பேர் கட்டமைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. நாட்டார் வழிபாட்டான நாட்டார் வழிபாட்டு கடவுள்கள்லையும் சாதி இருக்குது, அது இருக்குங்கிறத அவர் கடைசியாக உடைச்சிட்டு போயிட்டார். எனக்கு தெரியல, அவர் கிராமம் அதோட சாதி அமைப்பு அதோட ஆணாதிக்கம் அதோட பின்னடிமைத்தனம் இந்த கிராமத்தோட மொத்த அந்த தவறான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் வேறு எந்த நூலும் இத்தனை விஷயத்தையும் காட்சிப்படுத்தது கிடையாது. அத்தனையும் காட்சிப்படுத்தி அத்தனை ஃபர்னிச்சரையும் அந்த நூலில் உடைச்சிட்டு போயிட்டார். கின்னன்னா குமரேசனாக இருக்கட்டும் சரோஜாவாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்கள். நம்ம அந்த கெட்ட குணங்கள்லாம் இல்லாத நல்ல மனிதர்கள். அந்த ஒரு ஆண் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சமூகத்தில் நம்ம கட்டாயம் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த அத்தனை குணங்களும் கொண்ட ஒரு மனிதன் குமரேசன். நல்ல பையனாக இருக்கான், சம்பாதிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். இன்னொரு பக்கத்தில் சரோஜா பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறோம், அத்தனை குணங்களும் கொண்டு சமைக்க தெரியுது, அவள் எல்லா வீட்டை பார்த்துக்குவா, பலகாரம் பண்ணுவா, கணவரோட அவன் ஊருக்கு வர எல்லாமே பண்ணுறான். அப்படி அப்படி நீங்கள் சொல்கிற எல்லா சாமுத்திரிகா லட்சணமும் கொண்ட ரெண்டு மனிதர்கள் சேர்ந்து வாழ இந்த சமூகம் அனுமதிக்கிறதுனா இது என்ன மாதிரியான சமூகம் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. அந்த பொண்ணு மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் இல்லை, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, அந்த பையன் மோசம் சொல்கிறவங்க ரொம்ப நல்ல பையனாக இருக்கா, அப்புறம் ஏன் நீங்கள் அவங்க ரெண்டு சேர்ந்து வாழ விடலை. ரெண்டாவது அவங்கள்ட்ட வாழ்கிறதுக்காக யாரையுமே எதிர்பார்த்து வரலை. நீங்கள் பாருங்களேன், குமரேசன் அவன் சேர்த்து வச்ச காசை அவங்க அம்மாட்ட கொடுத்து வச்சுனா அதை அவங்க அம்மா தரல, அதுக்கப்புறமும் அவன் கஷ்டப்பட்டு அவன் காசில் தான் போய் வாழ்கிறான். அதே மாதிரி அவங்க அம்மா அவளுக்கு செய்யப்பட்ட அந்த சீர்வரிசையை அவங்க அண்ணன் வீட்டிலலாம் கொடுத்து வச்சுருக்கான், அதை போய் அவள் கேட்குறதுக்கு தயக்கப்படுறான். அதை கேட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது, அதை அவங்க தரமாட்டாங்க. ஆக மொத்தத்தில் இவங்க யாரும் சமூகத்தை சுரண்டி பிள்ளைக்கல, அந்த சமூகம் தான் இவங்கக்கிட்ட சுரண்டி வச்சுருக்கு. அது எனக்கு ரொம்ப, அதுவும் இந்த நூலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா குமரேசன் அதை தாண்டி சரி இவங்க காசு கொடுக்கலாம் பரவாயில்ல, அம்மாட்டிருக்க காசு நம்ம வாங்கலன்னா பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நம்ம வந்து கடின உழைப்பால் நம்ம பிழைச்சிக்கலாம், வெளியே மேலே வந்துடலாம் அப்படின்னு நினச்சி போகிறான். அப்படி கூட மேலே வர விட மாட்டாங்க, உங்களுக்கு இருக்கிற காசையும் நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் பிடிங்கிடுவோம், அதை மீறியும் நீ வெளியே போய் வாழணும்னு நினச்சேன்னா உன்னை வாழ விட மாட்டோம். இந்த வாழ விட மாட்டோம்னு சொல்கிறது இந்த மக்கள்லாம் சேர்ந்து யோசிச்சு இதை செய்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. அந்த அமைப்புக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அப்படி மட்டும்தான் செஞ்ச ஆகணும். அதுதானே இந்த நூல் காட்சிப்படுத்துது. இப்போ அவங்க அம்மா வந்து சரோஜாவை அரவணைச்சு போயிடலாம் தான், போனால் என்ன ஆகும், அவளையும் ஒதுக்கி வைப்பாங்க. அவங்க மாமன்கள் எல்லாம் அரவணைச்சு போகலாம் தான், என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒதுக்கி வைப்பாங்க. அதுதான் அந்த அமைப்பு, தனிப்பட்டு நான் அவனுக்கு ஆதரவு கொடுத்தேன்னா என்னையும் ஒதுக்கி வச்சுருவாங்கன்னா நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன். அந்த அமைப்பு வலுவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமைப்பு வலுவாகவே வச்சுருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணால் வெளியே வந்துடலாம்னா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. வெளியில் இருக்கிற அந்த அமைப்புங்கிறது ரொம்ப வலுவாக இருக்குது. அந்த வலு அது என்ன வலுவில் இருக்குது, அது எப்படி மனிதர்களை ஆட்டி படைக்குது, எப்படி எல்லாரும் அந்த ஒரு கேம் மாதிரி இது, அந்த விளையாட்டில் பகடை மாதிரி இது, சாதிய விளையாட்டில் எல்லோரும் பகடையாக தான் இருக்காங்க, யாரும் தனி மனிதர்களாக இல்லை அப்படிங்கிறத இந்த நூலில் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருந்தார். உண்மையிலேயே இது பூக்குழி தான், இந்த நூலை படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பூக்குழியில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். இந்த பேர் கூட பாருங்களேன், பூக்குழி நெருப்பில் நடக்கிறதுக்கு பேர் பூவில் நடக்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த எல்லாமே, இந்த நூல் பேசுகிற எல்லா விஷயங்களுமே அப்படி தான்.
உள்ள அவ்வளோ இருக்கு, ஜாதியத்தில் உள்ள அவ்வளோ இருக்கு. நம்ம வெளியே பெருமையாக பேசிக்கலாம், கிராமம் பெருமையாக பேசிக்கலாம், நம்ம பண்பாடு பழக்க வழக்கம் பெருமையாக பேசிக்கலாம். அடியில் என்ன இருக்குது? நெருப்பு தான் உள்ளே இருக்குது. அந்த நெருப்புங்கிறத அதை அவர் காட்சி அதை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு. பூக்குழி தான் அந்த நூல், படிக்கிறதுக்கும் பூக்குழி ஏற மாதிரி தான் இருந்துச்சு, படிச்சுட்டு அதை பற்றி பேசுறதுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் பேசிட்டேன், இதனால எனக்கு என்ன பிரச்சனை இல்லை. என்னோட காணொலிகளை எல்லாரும் டிஸ்லைக் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, அது பார்த்துட்டேன் நான். இந்த மாதிரி எல்லா காணொலிகளையும் போடும்போது பார்த்துட்டேன். ஒரு மக்களுக்கு பிடித்தமான ஒரு நூல் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு நூல் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி, டிஸ்லைக்ஸ் தான் அதிகம் வரும். காணொலியை பாதிக்கும், காணொலி ஓடையை பாதிக்கும். அதை பற்றிலாம் கவலை இல்லை, பேசிதான் ஆகணும். எழுதுகிறவர் எழுதிட்டாரு, அதை புகழ்ந்து பேசுகிறதுக்கு கூட தயங்கினா என்ன பண்ணுறது, பேசிதான் ஆகணும். அதனால தான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த நூலை படித்து பாருங்கள். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நூல் வெறும் 150 பக்கம் கொண்ட நூல் தான், படித்து பாருங்கள், மற்றவங்களுக்கு பரிசாக கொடுங்க. அதுலேயும் கிராமம்னா என்ன, கிராமங்கிறது யதார்த்தமான மக்கள் கொண்ட ஒரு ஊர் அப்படின்னு சொல்கிற ஆட்களுக்கெல்லாம் இந்த நூலை வாங்கி அனுப்புங்க, அப்போ தான் அவங்களுக்குலாம் தெரியும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களையும் கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு நாள் இன்னொரு காணொலியை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.